தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். நேரலை காட்சிகள். அடுத்த 10 நாட்கள் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு உதய சூரியன் சின்னத்தில் இந்த தருமபுரி தொகுதியில் லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் போன முறை 72,000 வாக்கு வித்தியாசத்தில் செந்தில்குமாரை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை வழக்கறிஞர் மணி அவர்களை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? நீ சொல்லிட்டு போயிடுவ. குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திரு மணி அவர்களை நம்ம ஜெயிக்க வச்சாகணும், நம்முடைய கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இருக்க வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். போன நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய எதிரணியினெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாங்க, அப்போவும் நம்ம வெற்றி பெற்றோம். மக்கள், தருமபுரி மக்கள் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க, தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சீங்க, உங்களால் தான் வெற்றி. போன முறை செந்தில்குமார் வெற்றி பெற்றார்னா இங்கே வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தோழர்கள், இவங்க அத்தனை பேருமே காரணம், பொதுமக்கள்லாம் காரணம். இந்த முறை நம்முடைய கூட்டாளி, நம்ம எதிராளிகள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. ஆனால் இந்த முறை நாம் குறைந்தது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். செய்வீங்களா? நீங்கள் நல்லா சொல்லுவீங்க. போன நாட்டு சட்டமன்ற தேர்தலில் தடங்காம் சுப்பிரமணியம் அவர்கள் கழக வேட்பாளராக தலைவராக நிப்பாட்டினார். அவருக்கான வெற்றி வாய்ப்பை நம்ம தவற வெட்டிட்டோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஏமாந்துட்டீங்க. மறுபடியும் ஒரு உரை ஏமாறாதீங்க. இந்த முறை சட்டமன்ற வேட்பாளர் இல்லைன்னா கூட நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகளை மட்டும் உங்களுக்கு நியாயப்படுத்த விரும்புகிறேன். சிப்காட் தொழிற்பேட்டையில் ₹11 கோடி மதிப்பீட்டில் சாலை வசதி செய்யப்பட்டு வணக்கம்மா போடவே இல்லை. நம்ம துண்டு இருக்கு, நீ புடவை கேட்பேன்னு தெரிஞ்சா கண்ணாடி இப்போ புடவை எடுத்துகிட்டு வந்திருப்பேன். இப்போ எனக்கு ஒரு துண்டு கொடுங்கப்பா. சிப்காட் தொழிற்பேட்டையில் ₹11 கோடி மதிப்பீட்டில் சாலை வசதி செய்யப்பட்டுள்ளது. ₹36 கோடி மதிப்பீட்டில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. ₹20 கோடி மதிப்பீட்டில் தருமபுரி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதியமான் கோட்டம் ₹1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. தருமபுரி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் ₹1 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் முக்கியமான ஒரு சாதனை நம்ம செஞ்சு முடிச்சிருக்கிறோம். உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவருடைய முயற்சியால் தொடர்ந்து நாடு இங்கே வந்து அரசு அதிகாரிகளோட ஆய்வு செஞ்சதில், மக்களவை உறுப்பினர் செந்தில்குமார் முயற்சியில் ₹775 கோடி மதிப்பீட்டில் தொப்பூர் கணவாயில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான். அதே போல 7,780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டத்தின் காட்சிகளை பார்த்தோம்.